கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் 29 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம தீபா வந்துட்டு கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, கார்த்திக் சார் அடுத்தடுத்து நம்ம வீட்டில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு, அந்த ரியாவை பற்றின உண்மைகளை நம்ம எப்போதான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கவலைப்படாத தீபா, சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அந்த ரியாவை பற்றின உண்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆகுது. நான், மீனாட்சி அக்கா, மைதிலி அண்ணி மூணு பேருமே சேர்ந்து அந்த ரியாவோட ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சிட்டோம். அவரை ஆழ்ந்துக்கிட்ட நேரடியாக வந்து சொல்ல சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்ல கார்த்தியும், நல்ல ஐடியா தீபா, நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்க, ஈஸியாக அந்த ரியாவை பற்றின உண்மைகளை ஆனந்து புரிஞ்சுப்பான், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சிஎன்சி பண்ணி யாரை காமிக்கிறாங்கன்னா அந்த ரியாவை காமிக்கிறாங்க. ரியா வந்து ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க, அந்த மீனாட்சியோட அம்மா அப்பா கிட்ட உண்மையை சொல்லி அந்த மீனாட்சியை அந்த வீட்டை விட்டு துரத்தலாம்னு பார்த்தா இப்படி ஆகிட்டே அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஒன்று அந்த மீனாட்சியை போட்டு தள்ளினா மட்டும்தான் நமக்கு இந்த பிரச்சனை இருக்காது போல அப்படின்னு. அப்போ ரியா கேட்குறாங்க, என்ன சொன்னீங்க அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, முன்னில் ரியா சும்மா தான் சொன்னேன், அதுக்குன்னு நம்ம என்ன கொலையாக பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ ரியா கேட்குறாங்க, இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, சும்மா கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்கே கார்த்தி என்னை ஒரு வழி ஆக்கிட்டான், இப்போ மீனாட்சியை போட்டு தள்ளணும்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், அவன் நம்மளை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரியா மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, நம்ம மீனாட்சியை போட்டு தள்ளிட்டு அந்த பழியை ஐஸ்வர்யா மேலே போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டுட்டு ரியாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஐஸ்வர்யா போனதோட ரியா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தீபாவும் மைதிலியும் மீனாட்சியும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்குறதுக்காக கெஸ்ட் ஹவுஸ் போகிறாங்க. அங்கே நம்ம தீபா வந்துட்டு மைதிலி கிட்ட சொல்கிறாங்க, அந்த ரியாவோட ஹஸ்பண்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அவர் எப்போ வந்து உண்மையை சொல்கிறாரு அப்படின்னு. அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க, அதான் தெரியல, அவருக்கு கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா கேட்குறாங்க, ஒருவேளை அந்த ரியா அவரை ஏதாவது பண்ணியிருப்பாளோ அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அவள் வெளியிலேயே போகலை, அதனால அவள் எந்த முடிவும் எடுத்திருக்க மாட்டான்னு தோணுது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, வெளியில் போகலைனாலும் அவளுக்கு கண்டிப்பாக 4-5 ரவுடிங்களை தெரியும், அவள் அதை வச்சே ஈஸியாக வந்து பிரச்சனையை உண்டாக்கிடுவா அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம மைதிலி சொல்கிறாங்க, ஆமாம் தீபா சொல்கிறதும் உண்மைதான், நம்ம நினைக்கிற மாதிரி அந்த ரியா சாதாரண ஆள் கிடையாது, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஈஸியாக அவள் வழிக்கு கொண்டுட்டு வந்துடுவா, ஏன்னா ஆனந்தே எப்படி கட்டுக்கோப்பாக இருந்தார், அவரையே மயக்கி கல்யாணம் பண்ணிட்டாள்ல, கண்டிப்பாக அவள் நிறைய பேரை வச்சுருப்பான், அதை வச்சு அவள் ஈஸியாக அவள் புருஷனை கடத்தி இருப்பா அப்படின்னு மைதிலி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, எப்படி வந்து நம்ம அந்த ரியாவோட ஹஸ்பண்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரியா யோசிக்கிறாங்க, அடி பாவியலா, எனக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக தான் எல்லாருமே ஒன்று கூடி பேசிக்கிட்டு இருக்கியலாம் அப்படின்னு மனசில் யோசிக்கிறாங்க. அப்போ ரியா வந்து நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, வீட்டுக்கு போயிட்டு நேராக அவங்களுக்கு தெரிஞ்ச ரவுடிகளுக்கும் கால் பண்ணுறாங்க. அப்போ ரவுடிங்க சொல்கிறாங்க, என்ன மேடம் ரொம்ப நாள் கழித்து கால் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, நான் சொல்கிற ஆளை நீங்கள் கடத்தணும் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோதானே மேடம் அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, நீங்கள் கடத்தி கொண்டு போய் வேறு ஊரில் மட்டும் விட்டா போதும், அவனை கொலையெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சரிங்க மேடம் யாருன்னு சொல்லி ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு சொல்ல ரியா அவங்களுடைய ஹஸ்பண்டோட ஃபோட்டோவை நேராக அந்த ரவுடிகளுக்கு அனுப்புகிறாங்க. அந்த ரவுடிகளும் அந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரியா நினைக்கிறாங்க, அவ்வளோதான், என் புருஷனை வச்சு இவளுக்கு உண்மையை சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாளுங்க, இனிமே எந்த உண்மையும் வெளியில் வராது, அவளால் இனிமே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ரியா யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக மைதிலிக்கிட்ட, இங்கே பாருங்கள், நம்ம நினைக்கிற மாதிரி அந்த ரியா கிடையாது, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதையே அவள் காதில் வாங்கி ஈஸியாக அவள் புருஷனை கடத்திடுவா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆனந்த் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததோட நேராக ரியா கிட்ட, அந்த மீனாட்சி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு. அப்போ ரியா கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு அவள்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்ட்டு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, நான் எங்கே அவகிட்ட பேசுகிறேன், அவள் தான் தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா, இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்போ ரியா கேட்குறாங்க, இங்கே பாருங்க ஆனந்த், உங்களை நான் நம்பி இந்த வீட்டுக்கு வந்துட்டேன், நீங்கள் தான் என்னுடைய புருஷன், இனிமே யாருமே கிடையாது, நீங்கள் வந்துட்டு என்னை வந்து ஏமாத்துற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு ரியா,
நீடா என்னுடைய ஒய்ஃப். அந்த மீனாட்சி இன்னைக்கு தாலியை கட்டி தூக்கி வீசிட்டு போனாலோ அன்னைக்கே அவளுக்கும் எனக்கும் உள்ள உறவு முறிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் அவளை பத்தி எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு அப்ப ரியாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்ப ஆனந்த் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு மீனாட்சி குடிக்க தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்ல ரியா செம ஷாக் ஆகுறாங்க. அப்ப ரியா ஆனந்தோட கன்னத்துல அரைஞ்சு என்ன கேக்குறீங்க அப்படின்னு கேட்கா. அப்ப ஆனந்த் சொல்றாரு என்னாச்சு ரியா அப்படின்னு கேட்கா. அப்ப ரியா சொல்றாங்க நீங்க தூங்கிக்கிட்டு மீனாட்சி பேரை புலம்புறீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த் சொல்றாரு ஏதோ தப்பா சொல்லியிருப்போம் போல கோச்சிக்காத அப்படின்னு. அப்ப ரியா சொல்றாங்க இங்க பாருங்க உங்களை நம்பி இங்க வந்துட்டேன், அதை விட்டுட்டு என்னை ஏமாற்ற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு ரியா உன்னை என்னைக்குமே நான் ஏமாத்த மாட்டேன், கவலைப்படாத அப்படின்னு. அப்ப நம்ம ரியா யோசிக்கிறாங்க அந்த மீனாட்சி உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான், எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் அந்த தீபா மீனாட்சி மைதிலி மூணு பேருமே சேர்ந்து ஆனந்த் கிட்ட உண்மையை நிரூபிப்பாங்க. அப்ப ஆனந்த் என்னைய விட்டுட்டு கண்டிப்பா மீனாட்சி கூட போயிருவாரு, அதை விடவே கூடாது. நம்ம வந்துட்டு அந்த மீனாட்சிய தீட்டு கட்டினா மட்டும்தான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு மீனாட்சி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலை நம்ம தீபா வந்து எல்லாருக்காகவும் சமைக்கிறாங்க. சமைச்சு எல்லாருக்காகவும் சாப்பாடு கொடுத்துட்டு நம்ம மீனாட்சி மைதிலிக்காக சாப்பாடு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல எடுக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ரியா வராங்க. ரியா வந்துட்டு கிச்சன்ல தண்ணி குடிக்கிறதுக்காக வராங்க. அப்ப நம்ம தீபா வந்துட்டு ரியா அந்த இடத்துக்கு வந்ததோட இவ இருக்கிற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு வெளியில போறாங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தின ரியா என்ன பண்றாங்கன்னா மீனாட்சிக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாட்டுல விஷத்தை கலந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ரியா அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம தீபா நினைக்கிறாங்க இவ எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம தீபா வந்துட்டு நேராக சாப்பாடு எடுத்துக்கிட்டு மீனாட்சி கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்காக ரெடி ஆகுறாங்க. மைதிலியும் வந்து உட்காடுறாங்க. அப்போ நம்ம மைதிலிக்கு ஒரு முக்கியமான கால் வருது. அப்போ மைதிலி சொல்கிறாங்க மீனாட்சி நீ காலையிலேருந்து பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, நீ சாப்பிடு, நான் இந்த இம்பார்ட்டண்ட்டான காலை மட்டும் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு பார்க்குறாங்க இன்னுமே மைதிலியை காணும். அப்ப மீனாட்சி டக்குன்னு மயக்கமிட்டு கீழே விழுகுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம தீபா ஷாக் ஆகுறாங்க. மீனாட்சி மயக்கத்துல கிடக்கிறத பார்த்துட்டு நம்ம தீபா ஷாக் ஆகுறாங்க. அப்ப அந்த ரியா வந்து எட்டி பாக்குறாங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னு. அப்ப ரியா கேக்குறாங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னு. அப்ப மீனாட்சி மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கிறத பார்த்துட்டு ரியா ஓடி வந்து நடிக்கிறாங்க. அடி பாவியலா, இப்படி விஷம் வச்சு கொண்டுட்டீங்களா, வீட்டுல நடக்கிற பிரச்சனை வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு. அப்ப தீபா கேக்குறாங்க விஷமா, ஐயோ நீ விஷம் வச்சிட்டியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ரியா சொல்றாங்க நான் என்ன விஷம் வச்சேன், நீங்களுக்கு தாண்டி விஷம் வச்சு கொண்டுட்டீங்க அப்படின்னு. அப்ப நம்ம மைதிலி சொல்றாங்க தீபா இவ மீனாட்சியோட சாப்பாட்டுல என்னமோ கலந்துருக்கா அதனாலதான் இப்படி ஆகிருச்சு அப்படின்னு. செம்மையா ஷாக் ஆகி மைதிலி பேசுறாங்க